ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெனிங் ஸ்டார்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி மணி சேவிங் சேலஞ்சாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு முதல்ல யோசிக்காதீங்க. கண்டிப்பாக விடாமுயற்சியை வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதுவும் அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக நீங்களும் பண்ணி முடிச்சிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் 365 நாள் இருக்குது இல்லைங்களா. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வருஷத்தில் 60,000 ரூபா சேமிச்சிடலாம். அதே 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3,00,000 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாள் எழுதியிருக்கேன். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குதுன்னா 30 நாள் இருக்குது இல்லைங்களா. அந்த 30 நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சேமிப்பு தொகைங்கிறது நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா நம்ம வந்துட்டு சேமிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சேமிப்பு தொகையில் எழுதியிருப்பேன். முதல் நாள் வந்துட்டு 1 ரூபா சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறனால முதல் நாளை நம்ம எவ்வளோ சேமிக்கணும்னா 1 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேமிச்சிருக்கணும். அது 1 ருபிங்கிறனால 1 ருபி ஃபஸ்ட் எடுத்துன்னு போட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் நம்ம எத்தனை ரூபா சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு 1 ரூபா சேமிச்சிருக்கோம் இல்லைங்களா. ரெண்டாவது நாள் வந்துட்டு இந்த 2 + 1 முனத்து நாள் எவ்வளோ போட்டிருக்கோன்னா 1 ரூபா சேமிச்சிருப்போம் இல்லைங்களா. அதை வந்து ஆட் பண்ணி 3 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சேமிக்கணும் ரெண்டாவது நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது நாள் அப்படிங்கிறதுனால இது 3 முனத்து நாள் எத்தனை ரூபா நம்ம சேமிச்சிருக்கோன்னா 3 ரூபா அதை வந்துட்டு ஆட் பண்ணணும். 3 + 3 எவ்வளோன்னா 6 ரூபா நம்ம வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு சேமித்து நம்ம உண்டியில் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது நாள் அப்படிங்கிறனால 4 + முனத்து நாள் எவ்வளோ போட்டிருக்கோன்னா 6 ரூபா போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா 4 + 6 போட்டிங்கன்னா 10 வரும் இல்லைங்களா. இதே மாதிரி எல்லா நாளுக்கும் நான் எழுதியிருக்கேன், இங்கே பாருங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போடணும். இது வந்து சிம்பிளாக சொல்லணும் இருக்குது. ஜிக்ஸாக்காக நம்ம வந்துட்டு நம்ம சேவ் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் முதல் நாள் 1 ரூபா சேவ் பண்ணோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 + 1 ஆட் பண்ணி 3 ரூபா சேவ் பண்ணணும். முன்னத்து நாள் 3 ரூபா போட்டிருக்கோம் இல்லைங்களா. அது வந்துட்டு அது கூட 3வது நாள் அப்படிங்கிறனால 3 + 3 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை நம்ம சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 ரூபா, 3 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி முடிச்சிடலாம். எத்தனை நாளுக்கு 1 மாதத்துக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கணும். இந்த மாதிரி 1 மாதத்துக்கு நம்ம வந்துட்டு 30 நாள் இல்லைங்களா. ஒவ்வொரு மாதத்துலேயும் 30 கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 30 நாள் கேல்குலேட் பண்ணும்போது 30வது நாள் 465 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அதிகப்பணி சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா 1 மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேவிங் அமௌண்ட் வந்துட்டு 4,960 ரூபா நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் எங்களாலலாம் போட முடியாது, எங்களால் ஏதோ 200 ரூபா வரைக்கும் போட முடியும், இல்லை 100 ரூபா வரைக்கும் தான் போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த மாதிரிலாம் 200, 230 ஈஸியாக எங்களால் வந்து போட முடியாது நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிக்கும் வச்சுருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டை நான் பிரித்து உங்களுக்கு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் மெத்தட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 30 நாள் வரைக்கும் என்னால் 465 ரூபா வரைக்கும் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 4,960 ரூபா ஒரு மாதத்தை சேவ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நம்ம சேமிக்கும் தொகையாக. அதை வந்துட்டு என்ன பண்ணலான்னா ரவுண்ட் ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா போட்டு 5,000 ரூபாயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கலாம். இந்த மாதிரி 5,000 ரூபா சேமிக்கும் போது ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா சேமிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா 5,000 × 12 மாதம் இல்லைங்களா. அதில் வந்து சேமிக்கும் போது 60,000 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமிச்சிருப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி 60,000 சேமிக்கும் போது நம்மளை வந்துட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3,00,000 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேமிச்சிருப்போம். இந்த சேமிக்கிற தொகையை வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு நம்ம போடுறது. நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேமிக்கிறோன்னா 5,000 ரூபா சேமிக்கிறோம் இல்லைங்களா. அது என்ன பண்ணலாம்னா 5,000 ரூபாயை 5 வருஷத்துக்கு நம்ம போடும்போது 6.5% வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறாங்க. இதை போடும்போது 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 54,954 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம 3,00,000 ரூபா நம்ம வந்துட்டு 5 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி 5,000 கட்டும்போது நம்மளுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. இது கூட வந்துட்டு இந்த 3,00,000 + இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 354,954 ரூபா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தொகை வந்துட்டு வந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கினாலும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன வாங்கினாலும் லேண்ட் வாங்கணும் எல்லாத்துக்கும் இனிஷியல் அமௌண்ட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 30 நாளுக்கும் என்னால் இவ்வளோ அமௌண்ட் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாதவங்க ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு மட்டும் என்னால் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 3,00,000 ரூபா இதே மாதிரி போட்டு நம்ம வந்துட்டு 15 டேஸை நான் பிரிச்சிருக்கேன். 15 ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது இல்லைங்களா. இது என்ன பண்ணலான்னா
ஃபஸ்ட்டு 15 நாளும் அதுக்கு அடுத்த 15 நாளும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிச்சுட்டு அது ஃபஸ்ட்டு 15 நாளுங்கும் போது 120 ரூபீஸ் வரைக்கும் நம்மளால் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு 120 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து 16வது நாளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் இதே மாதிரி 1, 3, 6, 10 இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாளுக்கும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது எத்தனை ரூபா நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 15 நாளுக்கு 664 ரூபா நம்ம சேமிச்சிருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாளுக்கும் 664 ரூபா சேமிச்சிருப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1368 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமிச்சிருப்போம். ஒரு வருஷத்துக்கும் போது 16416 ரூபா நம்ம சேமிச்சிருப்போம். இதே வந்துட்டு 5 வருஷத்துக்கு சேமிக்கும் போது 82080 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமிச்சிருப்போங்க. உங்களுக்கு இதில் வந்துட்டு எந்த மெத்தட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறான். டில் பை ஃப்ரம் கல்பனா. சி யூ, டேக் கேர், பை பை.